லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. ஆம்னி பேருந்துகளை கோயம்பேட்டில் இருந்து இயக்கலாமா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகளை மேலும் சில வாரங்களுக்கு சென்னை கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிக்க முடியுமா என்று தமிழக அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் நாளை விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ் விவரங்களை சொல்லுங்க. கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே தனியார் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கடந்த 24ஆம் தேதி போக்குவரத்துறை ஆணையர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து இரண்டு தனியார் பேருந்து நிறுவனங்கள் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தன. அந்த வழக்கு நீதிபதி ஆர் என் மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது கோயம்பேடு பேருந்து நிலையம் துவங்கிய போது இதே போன்ற பிரச்சனை ஏற்பட்டதாகவும் பின்னர் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்போது செயல்பட்டு வருவதாகவும் நீதிபதிகளிடம் வந்து பேருந்து நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது பயணிகள் மட்டுமல்லாமல் தனியார் பேருந்து நிறுவனங்களும் அசௌகரியத்திற்கு ஆளாகியிருப்பதால் இந்த வழக்கு முடியும் வரை கோயம்பேட்டிலிருந்து இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதி மஞ்சுளா அரசு தலைமை வழக்கறிஞரிடம் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகின்ற பேருந்துகளை தனியார் பேருந்துகளை மேலும் சில வாரங்களுக்கு சென்னை கோயம்பேட்டிலிருந்தே இயக்க முடியுமா என்பது என்று கேள்வி எழுப்பினார். இது குறித்து அரசு தரமாக விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்ததால் வழக்கை நாளை தள்ளி வைத்திருக்கிறார். நாளை வந்து தமிழக அரசின் போக்குவரத்துறை ஆணையரிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்கும்படி நீதிபதி மஞ்சுளா உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.